அந்த திருவருட் சில்வர்ல அந்த துணி துவைக்கிற வண்ணான் கேரக்டர்ல சிவாஜி வரும்போது அவர் வந்து ஒரு கொள்கை வச்சுட்டு இருக்காரு. இது மாதிரி அடியவர்களோட துணியை முதல்ல துவைச்சிட்டு தான் அதுக்கப்புறம் நான் காசுக்கு துவைப்பேன் அப்படின்னு ஒரு கொள்கை வச்சுட்டு இருக்காரு. ஒண்ணுமே இல்லை. இப்ப நீங்க இந்த கேட்கிற கேள்வி இல்ல, கேட்கிற கேள்வி இல்ல, இதுதான் திருப்பூர்ல போச்சு. இதோ நம்ம சதாசிவம் கூட வந்திருக்காரு, புரியுதுங்களா? அத அது அற்புதமா அந்த சீனை மாத்திரம் போட்டு திருப்பூர்ல அட்டகாசமா எடுத்தோம், ஆனந்தமா இருந்தது. அது அது அப்படியே இன்னும் நினைவில் இருக்கு. திருப்பூருக்கு வந்த தாய்மானவன், திருப்பூருக்கு வந்த சதாசிவம் எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்களா நினைவுக்கு இமிடியா வந்துடும். நானே பாடிடுறேன். அதாவது அந்த நாகேஷ் சீன் வரும், நாகேஷ் சீன் வந்து முடிஞ்சிடும். இருங்க, ஒண்ணு ஒண்ணா போவோமா, இருங்க ஒண்ணு ஒண்ணா போவோமா. இல்ல அதே இல்ல சிமிலர், அதனால சொல்ல வரேன். சொல்லு. ஹரிச்சந்திரன் வந்து நான் பொய்யே பேச மாட்டேன்னு ஒரு கொள்கை வச்சிருந்தேன். அவன் பொண்டாட்டி வைஃப் குழந்தை யாரையும் பார்க்கல, ஒரு கொள்கை வச்சிருந்தாப்ல. அவங்க ரெண்டு பேரும் ஒரே சிமிலர் இதுதான், அவங்க ரெண்டு பேரும் நான் அழிச்சிட்டு தான் அந்த கொள்கை வச்சுட்டு இருக்காங்க. அது மாதிரி அது எப்படிங்க ஐயா, அதை கொஞ்சம் வளர்க்குங்க. ரெண்டு பேரோட கொள்கை அது அதான் சொன்னேன். அவரு கூட இதுக்கு அதாவது இது ரெண்டுமே அன்னைக்கு எடுத்தேன், ரெண்டுமே கூட கூட வந்தது. ஏன்னா ரெண்டு பாட்டுக்கு இமீடியட்டா சக்சசிவா வரும். ஆத்து வெள்ளம் காத்து இருக்கு, அழுக்கு துணியும் நிறைஞ்சிருக்கு பாட்டு வந்து பாடி முடிப்பாங்க. பாடி முடிச்ச உடனே சிவாஜி ஒரு இந்த கொள்கையை வச்சுக்கிட்டு மொல்லமா அந்த பாட்டு கண்ணதாசன் பாட்டு தான் வரும். பஞ்சிலே நூலை வைத்தான், நூலிலே ஆடை வைத்தான், ஆடையிலே மானம் வைத்தான், அந்த மானத்திலே உயிரை வைத்தான் வெள்ளையப்பா. உயிரே அழுக்கு துணி உவர் மண்ணே நம் பிறப்பு, உயிரே அழுக்கு துணி உவர் மண்ணே நம் பிறப்பு, பூவுலக வாழ்க்கை எனும் பொல்லாத கல்லினிலே, பூவுலக வாழ்க்கை எனும் பொல்லாத கல்லினிலே, மோதி அடிக்கையிலே முற்றும் கசக்கையிலே, மோதி அடிக்கையிலே முற்றும் கசக்கையிலே, ஆதி சிவம் என்னும் ஆற்றில் வரும் வெள்ளத்திலே, ஆதி சிவம் என்னும் ஆற்றில் வரும் வெள்ளத்திலே, அழுக்கெல்லாம் வெளுக்குதப்பா வெள்ளையப்பா, அவன் அருள் இன்னும் நிழல்தனிலே வெள்ளையப்பா, இந்த உயிரெல்லாம் வாழுதடா வெள்ளையப்பா. உயிரே அழுக்கு தூணி, ஃபஸ்ட்டு பஞ்சிலே நூலை வைத்தான், வெறும் வெண் பஞ்சுங்க, அதில் நூல் பிரிக்கிறாங்க. ஊடும் பாவமாக கோத்து வேஷ்டியோ சேலையோ நெய்யப்படுகின்றது, நூலிலே ஆடை நெய்யப்படுகின்றது. அதை உடுத்தி கொண்டு மனிதன் வந்து தன் மானத்தை காப்பாற்றுவதாக, தன் மானத்தை காப்பாற்றுவதாக அந்த மானத்தில் உயிரை வைத்தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பஞ்சு வந்து திடமான ஸ்தூல பொருள், பௌதிக பொருள், அதுலேருந்து இன்னும் ஃபைனாக நூல் எடுக்கப்படுகிறது. அடர்ந்த பஞ்சு எவ்வளோ இருந்தாலும் நூல் கொஞ்சோடு தான் வரும். ஸோ அந்த கொஞ்சோடு நூல் எடுக்கப்படுகிறது, அதை வைத்து ஒரு 9 கஜம் சேலை அப்படின்னு அந்த கஜம் சேலை நெய்யப்படுகிறது, அது வேஷ்டி நெய்யப்படுகிறது, 8 முழம் வேஷ்டி அப்படின்ட்டு. அதற்கப்புறம் நெய்யப்பட்ட வேஷ்டியானது அதற்கும் சூக்குமமாக மனிதனுடைய மனத்தில் மானம் அவமானம் வெட்கம் நாணம் இப்படின்ற உணர்ச்சிகளெல்லாம் உடம்பு மேலே ஏற்றி கொண்டு அதை மறைப்பதற்காக, தன் மானத்தை மறைப்பதற்கு, எல்லாம் சூக்குமத்தை நோக்கி, சூக்குமத்திற்காகத்தான் அந்த பிரபஞ்சமே சிருஷ்டிக்கப்பட்டிருக்குது, நம் உடலும் வந்திருக்கின்றது. திருப்பி நம்ம சூக்கும அதிசூக்குமமான இடத்துக்கு போனோம். அந்த அதிசூக்குமமான இடம் என்ன? இந்த மானம் அவமானம் ரோஷம் வெட்கம், நல்லது கெட்டது மேன்மை கீழ்மை, பணம் இருக்கு பணமின்மை, எல்லாமுமே எல்லா சொற்களும் அதற்குண்டான உணர்ச்சிகளும் எங்கேயோ மையம் கொண்டிருக்கின்றது.